சமவுரிமைகள் இயக்கம் இன்று யாழில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நேற்று முந்தநாள் தினம் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 50 மேற்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் வவுனியாவில் உள்ள 3 நட்சத்திர ஹோட்டலே கூடி 6-8 மத்தியானங்கள் வரையிலே விவாதம் நடத்தியிருக்கிறார். ஆனால் கூப்பிடுதளவிலே இருக்கக்கூடிய அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் வந்து ஒரு சிறு ஆறுதல் வார்த்தை கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் சொல்ல முடியவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு வர முடியும் இல்லை என்றால் இந்த அரசியலை பற்றி தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஒரு சிறுமி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார், மைத்ரி மாமாவுக்கு எழுதி, மைத்ரி மாமா என்று விழித்து ஒரு சிறுமி எழுதியிருக்கிறார் ஒரு கடிதம், நான் என்னுடைய அப்பாவை இழந்து அப்பாவை கண்ணாலே காண முடியாமல் இருக்கிறேன், என்னுடைய அப்பாவை ஒரு முறை காட்டுங்கள் என்று மிக உருக்கமாக கேட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கிலே 89,000 விதவைகள் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகின்ற கணவன்மாரை இழந்த பெண்களுடைய நிலைமை 89,000. இந்த மாகாண சபையில் உள்ள முதலமைச்சர் மேனியவர்களும் சொல்லுகிறார்கள், மிக வெக்கத்தனமாக சொல்லுகிறார், அவர்களுக்கு எங்களால் உதவ முடியவில்லை. அப்படி என்றால் ஏன் மாகாண சபை? என்ன தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள், தமிழ் சிங்கள ஆளும் வர்க்கத்தில் உள்ள ஆக்கள் சரியான பிசி. இந்த ஹாபர்ல டியூட்டி ஃப்ரீ வெஹிக்கிள் இறக்குறதுக்கு பல கோடி ரூபாய்க்கு டியூட்டி ஃப்ரீ வெஹிக்கிள் இறக்குறதுல பிசி, எல்லாரும் அதெல்லாம் போயினும் ஜனங்களும் என்ன, இது நிலமானிய உறவு முறை. நான் பார்த்தேன் என்னன்னா, எல்லாரும் போய் கதிரையில உண்டி கொண்டிருப்போம், ஜனங்கள் ஐயான்னுட்டு கீழே பிடி குண்டி கொண்டிருப்பினும் அந்த ஜனங்களுக்குரிய சுயமரியாதை அதிகாரம் இங்க இல்லை.